இது மட்டும் இல்லாம நம்ம ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஒரு டிப் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகும். ஆனா மோஸ்ட்லி நான் இப்ப சொன்ன எல்லா லெவல்ஸ்லும், அதாவது ராயல்டி போனஸ் தவிர மத்த எல்லா லெவல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா, எல்லா போனஸஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆனாலே வரக்கூடிய இன்கம்ஸா தான் இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் எப்படிதான் அச்சீவ் பண்றது, எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்றது, நான் போட்ட காசை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதைதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சப்போஸ் நீங்க 3 ID போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 1125 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. 1125 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 2600 ரூபாய் வந்து டாக்ஸ் எல்லாம் புடிச்சது போக 2600 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு எப்படி வருதுங்கிறத பத்தி தான் பாக்க போறோம். 4 நாள் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். காலையில 2 பேர், ஆப்டர்நூன் 2 பேர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொடுக்குறாங்க. சோ ஒரு நாளைக்கு 4 பேர் கிடைக்குது. 4 நாளைக்கு 4 பேர் கிடைக்குதுன்னா 16 பேர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகிறதுக்கு 15 பேர் இருந்தா போதும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஐடிக்கு 1350 ரூபாய் வந்திருக்கும், இந்த ஏங்கிற ஐடிக்கு 900 ரூபாய் வந்திருக்கும், பிங்கிற ஐடிக்கு 900 ரூபாய் வந்திருக்கும், மொத்தமா 3150 ரூபாய் வந்திருக்கும். அண்ட் டாக்ஸ் எல்லாம் புடிச்சது போக 2667 2677 ரூபாய் 50 பைசா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கும் இந்த 3 ID-க்கும் சேர்ந்து. சோ இதை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யார் ஒருத்தர் உங்களை வந்து இந்த லிங்க் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க இதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மீட்டிங் போது நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட். சோ அதனால வந்து நமக்கு இதை வந்து மேலோட்டமாக தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால இது டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா, யார் ஒரு நபர் உங்களுக்கு இந்த மீட்டிங் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ நார்மலாக பார்த்தோம், டெய்லி ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகுற வரைக்கும், அதாவது 15 பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பேருக்கு 150 ரூபா கொடுப்பாங்க. 2 பேர் காலையில 2 பேர் ஆஃப்டர்நூன் மொத்தமா 600 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் 3 பேர் காலையில 3 பேர் ஆஃப்டர்நூன் கிடைக்கும், 450 ரூபாய் காலையில 450 ரூபாய் ஆஃப்டர்நூன் கிடைக்கும். 900 ரூபாய் பர் டே நமக்கு ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. சோ 90,000 ரூபீஸ் ஏர்ன் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன். சோ இது வந்து நான் இந்த மீட்டிங்ல நான் சொல்ல மாட்டேன், இது பிகாஸ் இது லீடர். நான் 90,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்க நபரா இருந்தால் டைரக்டா என்னையோ இல்லைன்னா உங்க அப்ளையனையோ கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க இந்த செகண்ட் விஷயத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி 90,000 ரூபீஸ் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி. பிகாஸ் இது நாங்க இப்ப சொன்னோம், இது சொல்லும் போது ஏன்னா நம்ம மேலோட்டமா தான் சொல்லணும், கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. சோ அதனாலதான் இப்படி சொல்றது. சோ யார் ஒருத்தருக்கு 90,000 ரூபீஸ் இன்கம் பர் மந்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ